கடமையில இருக்கிற போர் வீரனும் காதலிக்கிறவனும் வாழ்க்கையில எதுக்குமே பயப்படக்கூடாது. தூள் கலப்பு நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா, அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? இது அது இல்ல, நீங்க சின்ன வயசு இல்லையா, புதுசா குடி வந்திருக்கேன் இல்லையா, வலிக்கிறது இல்லையா, மாட்டின் இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை முத முதல் அம்மான்னு சொல்றப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சிலிர்ப்பு ஒண்ணு வரும் பாருங்க. சரி இப்ப என்னடா சொல்ற, குழந்தை கிட்ட எதை கேட்டாலும் பால் வாசம் மாறாத வாயோட மடலை தவிட வெள்ளந்தியா சிரிக்க மட்டும் தானே தெரியும். சீரியஸ்னஸோட கொஞ்சம் சிரிப்பையும் சேர்த்து கலந்து செயல்படுறதுதான் நம்மளுடைய ஸ்டைல். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. என்னடா இந்த விஜய், யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான். நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறான். அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இங்க தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசுறது, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்ல. மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசென்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். வாய்ப்பு இல்ல ராஜா, எனக்குன்னே வருவீங்களாடா, செவனேந்தான் போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கி 2026 பயணிக்கணும். என் தம்பி சொன்னதே நான் சொல்லவா, வெயிட்டிங். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பிள்ளையில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.